ஹலோ மக்களே, வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒன்றா ஹோல்சேல் கடைக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். இங்கே நீங்கள் ரீட்டெயிலும் வந்து வாங்கிக்கலாங்க. ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்கங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற ஆஃபர் வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் நான் வந்து சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபாய். ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்லங்க, ஏலக்காய், கிராம்பு, அந்த ஸ்டாரு, அதெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பிரியாணியில் போடும்போது, பிரியாணி சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான நமக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இது மாதிரியான ஒரு கேப்சர் மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஸ்பைசஸை வந்து போட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி லாக் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அந்த லாக்கையும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எதில் வந்து சமைக்கிறோமோ அந்த பானையிலையோ, நம்ம எதில் வந்துட்டு இப்போ பிரியாணி சட்டியில் வந்து சமைக்கிறோம் அப்படின்னா அந்த சட்டியிலையோ நம்ம வந்து போட்டுட்டோம்னா இந்த ஸ்பைசஸ் ஃபுல்லாக இறங்கிடும். லாஸ்ட்டாக இதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கழுவி மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. பெரிய அண்டா அந்த மாதிரிலாம் சமைக்கிறாங்கள, பிரியாணி, கறி குழம்பு அதெல்லாம் சமைப்பாங்கள்ல, அவங்களாம் வந்துட்டு இந்த பெரிய சைஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பெரிய சைஸ் வந்துட்டு 80 ரூபாய். ஆன்லைனில் கூட இந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்ம வாங்க முடியாதுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஷாப்பில் வந்துட்டு இந்த மாதிரியான யூனிக்கான கிச்சனுக்கு தேவையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க, எவர் சில்வரில் பண்ணியிருக்காங்கங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய வெசல் கிளீனர். ஸோ இந்த வீடியோ நான் ஆல்ரெடி நான் எங்கே எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க. நான் எங்கே எடுத்தேன்ற டீட்டெயிலை இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம மதுரை நந்தி சிலைக்குள்ளே நம்ம பேக் சைடில் வந்தோன்னா மரியம் ஸ்டோர்ஸு, ஃபேடிமா ஸ்டோர்ஸு அதெல்லாம் வந்துட்டு தாண்டி வரும்போது பானோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். அந்த பானோ பிளாஸ்டிக்ஸில் தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இது மொத்தமாக சேர்த்தே வந்துட்டு 60 ரூபா தான். இதில் வந்துட்டு 8 இருக்குது, இந்த 8 சேர்த்து 60 ரூபா தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் மேலே வந்துட்டு லிக்யூடு வந்து ஊற்றிக்கணுங்க. ஸோ லிக்யூடை வந்து ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு நமக்கு அந்த சில்வரில் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பாத்திரம் வந்து விளக்கிக்கலாம். எப்படி ஒரு 2-in-1 பர்பஸில் வந்துட்டு இருக்கா. இதோட விலையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 ரூபீஸ் தான், 2-in-1 பர்பஸ். இதில் வந்துட்டு பிளாஸ்டிக்கும் வந்துட்டு இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் வந்து பிடிக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது பாத்திரம் கழுவும் போது சில பேருக்கு வந்து அலர்ஜிஸ்லாம் வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி சோப்பு நுரைகள் கையில் படாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஹேண்டிலோட நமக்கு வந்துட்டு வெசல் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்குது. இதோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 20 ரூபீஸ், வெறும் 20 ரூபா. நீங்கள் இங்கே 10 ரூபாய் ஐட்டங்கள் கூட நிறைய ஆகிருக்குங்க. 100 ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா 10 ப்ராடக்ட் வீட்டு உபயோகப் பொருட்கள் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம். தயவு செய்து நான் சொல்கிறேன், பார்ட் ஒன் வீடியோவை பார்த்துருங்க. அதில் எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்து நான் வந்து போட்டிருக்கேங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேபிளில் வந்துட்டு விரிக்கிறது. ஸோ பாருங்கள், நீங்களே வந்துட்டு பாருங்கள். ஸோ டேபிளில் வந்து விரிச்சுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சன் டாப் வந்துன்னு சொல்லுவோம்ல, அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து விரிச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு அழுக்குமே வந்து படியாமல் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 60 ரூபீஸ் தான், ஒரு பண்டலே வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு சைக்கிளுக்கு வந்து காத்தடிப்போம்ல, இப்போல்லாம் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இது மேண்டேட்ரி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒன்று சொல்லி ஆகணும், நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்மளாம் 1-5 ரூபா கொடுத்து காத்தடிப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போல்லாம் இது மாதிரி மிஷின், நவீன மிஷின் நம்மளே வீட்டில் வாங்கி வச்சிட்டோன்னா எப்பப்போ காத்து போதோ அந்த டைமில் சைக்கிளுக்கு காத்தடிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடி கயிறுங்க, ஜஸ்ட்டு 30 ரூபா தான். சின்ன சைஸ் 30 ரூபா, பெரிய சைஸ் வந்துட்டு 60 ரூபீஸில் வந்துட்டு இருக்குது. இந்த கிளிப்பு வந்து பாருங்களேன், இவ்வளோ கிளிப்புமே நமக்கு வந்து சேர்த்து 60 ரூபா தான். இல்லை எனக்கு சிஸ்டர் இவ்வளோலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒர்க்கு பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பல்காக கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். 60 ரூபா இதோட விலை. நல்ல குவாலிட்டியில் வந்துட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 50 கிளிப்புக்கு மேலேயே வந்துட்டு இருக்குங்க. ஸோ ஒரு ஒரு பொருளும் நல்ல தரமாக வந்துட்டு இருக்குங்க. நிறையா பேர் வந்துட்டு இங்கே வந்து வந்திருப்பாங்க. மதுரையில் இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு இந்த பானு பிளாஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. இதில் வந்து 20 பீஸ் வந்துட்டு இருக்குங்க. ஸோ உட்டில் கேட்ச் கிளிப்ஸு, பேம்பூவில், சாரிங்க உட் இல்லைங்க, பேம்பூவில் 20 பீஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 20 பீஸ் இது தாங்க பேக் சைடில் வந்துட்டு எழுதியிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ ஆர்கானிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20 பீஸ் வந்துட்டு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா.
ஸோ இங்கெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க, சின்னது பெருசு அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காய்கறி பழம் இதெல்லாம் வந்துட்டு வைக்கிறது டூர் போகும்போது, வெளியில் நீங்கள் எங்கேயாச்சும் போகும்போது இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சது வந்துட்டு வெறும் 40 ரூபா தான், சின்ன சைஸு. பெரிய சைஸ் 60 ரூபா, சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்துட்டு கூடும். இது வந்து பார்த்திங்கன்னா பழக்கூடை. ஸோ பழமோ காய்கறிகளோ நீங்கள் வாங்கி ஹேங் பண்ணிக்கலாங்க. இருங்க, உங்களுக்கு நான் ஹேங் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே வேறு கடைகள்லாம் பார்த்தது கூட கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இது மாதிரி பார்க்குறேன். நமக்குன்னே ஒரு ஸ்டிக் வந்து அங்கே வச்சுருந்தாங்க, அதில் உங்களுக்கு ஹேங் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, நல்ல வெயிட்டுமே வந்து தாங்குதுங்க. இதை நீங்கள் எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு வெங்காயம் வைக்கிறதுக்கு, பூண்டு வைக்கிறதுக்கு, இல்லைன்னா பழம் வந்து வைக்கிறதுக்குன்னு சொல்லி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த டெஸ்க் மாதிரி இருக்க கம்பார்ட்மெண்ட்டு குட்டி. இது வந்துட்டு 60 ரூபா 80 ரூபா. இதெல்லாம் பாருங்களேன், வாவ், இதெல்லாம் பூ தொட்டிங்க. இது வந்து பெரிய சைஸ் இருங்க, நான் காட்டுறேன் எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள். இது அடுத்த சைஸு. ஸோ விலையுமே நமக்கு வந்து ஒட்டியிருக்காங்க வந்து பாருங்கள், 200 ரூபா 220 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்குது. 25 ரூபாயில் இருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது, 20 ரூபாய்க்கு கூட இருக்குங்க. ஏங்க இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸு, நம்ப முடியுதாங்க. இந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் வந்துட்டு காயை வந்து செக்ரிகேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாஸ்டிக் கடை ஏதாச்சும் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தாராளமாக ஒரு ஷாப் வந்து வைக்கலாம். இப்போ நான் காமிச்சது 40 ருபீஸ். இது பாருங்களேன், ஸோ ஒயிட் அண்ட் க்ரீன் கலரில் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 100,000-க்கும் மேற்பட்ட ஐட்டங்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ். எங்கேயாச்சும் இதை 45 ருபீஸ்க்குன்னு வந்து தருவாங்களா? அவ்வளோ பெருசாக இருக்குது, இது 45 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை விட பிரம்மாண்டமான ஒரு சைஸ் வந்துருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. ஸோ இந்த ஒரு இதையே நீங்கள் வந்துட்டு பீரோவில் வந்து வச்சிங்கன்னா, குட்டி குட்டி ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து மடித்து வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு அவங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், இதான் இதோட ப்ரைஸு. எங்கே வெறும் 65 ரூபாங்க, வெறும் 65 ருபீஸுங்க. நான் கூட ஏதோ 100 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நினச்சேங்க. ஐயோ, இதில் சைஸஸ்லாம் நீங்களே வந்து பாருங்கள். இதை நான் நிஜமாலே எடுத்துட்டேன், இதெல்லாம் 40 ரூபாயாங்க. யாருங்க வந்துட்டு இப்படி கொடுப்பா? ஸோ கண்டிப்பாக நான் இப்போ போட்ட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாயாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, வெறும் 40 ருபீஸுங்க. செமையாக இருக்குல்லங்க. நீங்கள் வர வேண்டிய இடம் பானோ பிளாஸ்டிக்ஸு, நம்ம நந்தி சிலைக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 10-15 ஷாப்ஸ் தள்ளி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாங்க. ஸோ இது எல்லோ கலர்லேயே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதோட விலை வந்து 25 ருபீஸ். நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ காமிச்ச ஐட்டங்கள் ஃபுல்லாமே ரொம்ப பிடிக்கும். இது 45 வாங்க. இங்கே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு இருக்குது. ஒன்று ஒன்றும் ரக ரகமாக விதவிதமாக, வாவ், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரியான சேர்ஸு, இந்த மாதிரி வந்து குட்டியான ஆர்கனைசர்ஸு அதெல்லாம் இருக்குது. இந்த காய் வந்துட்டு சாப் பண்ணுவோம்லங்க, அதுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு மேபி சின்னதாக இருக்கலாம், இது ரொம்ப பெருசுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்படி ஜிக்ஸாக் மாதிரி, அதோடய விலையெல்லாம் வெறும் 60 ரூபாதாங்க. அந்த பூ தொட்டிலாம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்களேன், மேலே இருந்து அந்த டப்பாவை எடுத்துட்டுருக்கேன்னு சொல்லி பாவம் கீழே விழுந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பழம் வந்து மூடி வைக்கிறது. இருங்க நான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடை. இந்த கூடை எவ்வளோ இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள், வெறும் 15 ரூபா. யாராலையாச்சும் இதை கொடுக்க முடியுமா 15 ரூபான்னு சொல்லி? ஜஸ்ட்டு 15 ரூபா, எவ்வளோ பெரிய கூடையாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு குட்டி ஐட்டங்கள் நீங்கள் வாங்கும்போது எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இல்லை கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க. இது ப்ளூ, டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, இதெல்லாம் வந்துட்டு 10 ரூபாங்க, வெறும் 10 ரூபா. இவ்வளோ நேரம் இப்படி பார்த்தோம், இதை பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வந்து பாருங்கள். இதோட ப்ரைஸு ஜஸ்ட்டு 27 ரூபா. இப்போ வரைக்கும் உங்களுக்கு இது பார்ட் 2 வீடியோவாக நான் வந்து போடுறேன். மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷாப்பில் வந்துட்டு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஷாப்புக்கும் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கலாங்க. பார்ட் 3 வீடியோவை சூனாக அப்லோட் பண்ணுறேன். பாய்ங்க.